ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்றைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த ஏரியாஸில் ஓப்பன் ஆனாங்கன்னா விச் இஸ் 23,350 ஏரியாஸில் ஓப்பன் ஆனாங்கன்னா வாட் வி வில் எக்ஸ்பெக்ட் சம்திங் அரவுண்ட் இந்த ஏரியாஸ் கிட்ட ஒரு ரிவர்ஸலை நான் வந்துட்டு பர்சனலி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ஏரியாஸ் கிட்ட வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஆர் எல்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இதையும் பிரேக் பண்ணி கீழே வந்தாங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட்ஸ் கீழே வரலாம். ஆர் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்தாங்கன்னா இன்னையோட லோஸை கட் பண்ணுறப்ப ஐ மீன் வந்துட்டு லாஸ்ட்டாக தேர்ஸ்டே அன்னைக்கு போட்டிருந்த லோஸை கட் பண்ணுறப்ப வி மே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மொமெண்டம். சிம்பிள், நாளைக்கான மார்க்கெட்டில் ரெண்டு க்ரூஷியல் பாயிண்ட். ஒன்று வந்துட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு போட்டிருந்த லோ, அதாவது லாஸ்ட் மார்க்கெட்ஸ் அன்னைக்கு போட்டிருந்த லோ, அண்ட் வந்துட்டு 23,350. ஸோ நீங்கள் இந்த லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த க்ரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு 23,350 சொல்லியிருப்பேன். டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி வந்துட்டு இந்த ஏரியா, ஸோ 23,350. ஸோ எக்ஸாக்டாக இன்றைக்கான மார்க்கெட்ஸோட லோன் பார்க்குறப்ப நமக்கு எக்ஸாக்ட்லி 23,350.40, அதாவது நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட்ஸில் எக்ஸாக்டாக பாயிண்ட் மாறாமல் அந்த இடத்துல திரும்பி இருக்குது நிஃப்டி. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நம்ம நேற்றுக்கான வீடியோஸில் சொல்லியிருந்த விஷயங்களை வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்ஸில் டெஃபினெட்லி உங்களால் ஒரு ப்ராஃபிட்டபுளான டேவாக இருந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கால டெலிகிராம் குரூப்லையும் நம்ம கொடுத்துருந்த அப்டேட்ஸ் வந்துட்டு நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது 23,580 கொடுத்துருப்பேன். ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 23,580ங்கிறது இந்த ஏரியா. ஸோ மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணிட்டு நல்ல ஒரு டவுன் சைடுமோ அண்ட் அகெயின் மார்க்கெட்ஸ் மேலே போனப்பையும் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட்ஸுக்கு எக்ஸாக்டாக ஒரு 10-15 பாயிண்ட்டுக்கு முன்னாடி மார்க்கெட் திரும்பினது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23,570 திரும்பியிருக்காங்க. நம்ம சொல்லியிருந்த க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது 23,580. ஸோ விச் இஸ் ஒரு 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்சைட்லையும் சரி டவுன் சைட்லையும் சரி ரெண்டு சைட்லையுமே நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களால் டெஃபினட்டாக இன்றைக்கான மார்க்கெட்ஸில் ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்க முடியும். ஸோ எதுக்காக மார்க்கெட்ஸ் வந்துட்டு இங்கே திரும்பி இருக்கலாம் இங்கே திரும்பி இருக்கலாம் எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்ஸில் திரும்புது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம நேற்றுக்கான வீடியோவில் சொல்லியிருந்த ஆர்டர் பாக்ஸ் தான் முக்கியமான ரீசன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டான ரொம்ப ப்ரிசிஷனான விஷயங்கள். அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ஸில் ஃப்ரீயாகவே நான் கொடுத்துருக்கேன், மேபி செக் அவுட் பண்ணி பாருங்கள், நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஓகே ஃபைன், இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் வந்துட்டு இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் காலங்காலமாக யூஸ் பண்ணுற ட்ரெடிஷ்னல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரையாங்கிள் பேட்டர்ன், சேனல் பேட்டர்ன் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸில் எப்படி வந்துட்டு மார்க்கெட் ஆக்சுவலாக ரன் ஆகுது அண்ட் மார்க்கெட்ஸை ரன் பண்ணுறது யார் அண்ட் அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட அல்காரிதமிக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக இதோட ஐசிடி கான்செப்ட்ஸோட தமிழ் வெர்ஷனாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் சில விஷயங்களை ரிவைண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களில் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்குது அண்ட் உங்கள் ஸ்க்ரீனையும் தெரியும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஃபர்தராக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃபைன், இப்போ நம்ம வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ளே மூவ் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் நிஃப்டி என்ன மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு டே டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். ஸோ டே டைம் ஃப்ரேமில் நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்துருந்த அந்த ஆர்டர் பிளாக்கோட லோவஸ்ட் பாயிண்ட் விச் இஸ் 23,350. ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸில் தான் அகெயின் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட்ஸ் எங்கே போவாங்க அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கோட ஹையஸ்ட் பாயிண்ட் விச் இஸ் 23,650. ஸோ இந்த ரீஜியன் தான் நான் வந்துட்டு என்னுடைய அப்பர் சைடு க்ரூஷியல் பாயிண்ட்டாக பார்க்குறேன். ஸோ விச் இஸ் அதை நம்ம 15 மினிட்ஸ் சார்ட்ஸில் பார்த்தோம்னா இந்த ஏரியாஸோட ஹை விச் இஸ் 23,650 ஆர் 670 சம்திங் அந்த ரீஜியனில். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து மேலே போய் எனக்கு வந்துட்டு இந்த 23,670 கட் பண்ணுற பட்சத்தில் வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மொமெண்டம். ஐ மீன் இந்த ஏரியாஸை கட் பண்ணி மேலே போகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்சைடு மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லோஸை கட் பண்ணி கீழே வரப்ப வி மே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மொமெண்டம். இந்த ரீஜியனுக்குள்ளே இருக்கிறப்ப மார்க்கெட்ஸ் லாஸ்ட் 2 நாளாக எப்படி கன்சாலிடேஷனில் போனாங்களோ அதே மாதிரி ஒரு கன்சாலிடேஷனாக மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிம்பிளி ஹையஸ்ட் பாயிண்ட்ல க்ரூஷியல் ஏரியான்னு பார்க்குறப்ப 23,670 அண்ட் லோவஸ்ட் ஏரியான்னு பார்க்குறப்ப விச் இஸ் 23,350. ஸோ 23,650 ஓ 23,350 இந்த ரெண்டு ஏரியாவில் ஏதாச்சும் ஒரு ஏரியாவை கட் பண்ணட்டும். கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மொமெண்டம். அண்ட் அகெயின் எல்ஸ் நீங்கள் அப்சைடில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஏரியாஸையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க, விச் இஸ் இந்த ஆர்டர் பிளாக்கோட சேர்த்தா மாதிரி இந்த ஹைஸை மார்க் பண்ணிக்கோங்க, விச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் 23,720 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது சேர்த்தா மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ரேஞ்சை தாண்டி மேலே போனதுக்கப்புறம் வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மொமெண்டம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் எது க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அகெயின்
ஓகேங்க. நான் இப்போதைக்கு எதுவும் பக்கத்தில் ஒரு பாயிண்ட்டாக எனக்கு தெரில. ஸோ நான் வந்துட்டு வீக்லிக்கு என்ன ரேஞ்ச் கொடுத்தனோ அதே தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு என்னையோட மார்க்கெட்டோட லோ விச் இஸ் 23,350, ஆர் எல்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஹை சைட்டில் இந்த ஏரியா விச் இஸ் 23,720. ஸோ இந்த ரெண்டு ஏரியாஸில் ஏதாச்சும் ஒரு ஏரியாவை கட் பண்ணட்டும். சப்போஸ் இதை கட் பண்ணாங்கன்னா கட் பண்ணி திருப்பி உள்ளே வருவாங்க, உள்ளே வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பிரேக் அவுட்ல யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். லைக் இதை கட் பண்ணி திருப்பி உள்ளே வரப்போ நீங்கள் அந்த பாயிண்ட்ஸில் ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி டவுன் சைட்லையும் பிரேக் அவுட்ல ட்ரேட் பண்ணாமல் கட் பண்ணி திருப்பி உள்ளே வரப்போ வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மட்டும் அண்ட் சாரி டவுன் சைட் மட்டும். அண்ட் அந்த லோ டைம் ஃப்ரேமில் லைக் நீங்கள் திருப்பி உள்ளே வரப்போ பார்க்குறப்ப லோ டைம் ஃப்ரேமில் வேறு ஏதாச்சும் ஒரு டிசிஷன் மேக்கிங்கான ஐடியாஸ் தெரியணும். லைக் ஒரு மார்க்கெட் ஷே ஷிஃப்ட்டு இல்லை வந்துட்டு ஒரு அல்காரிதமிக் ப்ரைஸ் ரியாக்ஷன் இல்லை ஐஓஎஃப்இடி கேண்டல்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் தெரியணும். அப்படி வந்துச்சுன்னா வி மே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டும் ஃப்ரம் தட் பாயிண்ட். ஸோ இவ்வளோ தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் சார்ஜ். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸில் இந்த ரீஜன் அதாவது நம்ம லாஸ்ட்டாக போட்டு இந்த லோஸை சொல்லியிருப்போம் விச் இஸ் 49,950 to 49,750. ஸோ இந்த ரீஜியன்ஸை மார்க்கெட் கட் பண்ணதுக்கப்புறம் வி மே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டம்ங்கிறத லாஸ்ட் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். பட் இன்னைக்கு டெலிகிராம் குரூப்பில் என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட குரூஷியல் பாயிண்ட் 50,000 கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் 50,000 எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்ட்லி 50,000ங்கிறது இந்த ஏரியா. ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு 50,000 வரைக்கும் வரவே இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கான மார்க்கெட்டில் நமக்கு ட்ரேடே இல்லை, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் படி நமக்கு வந்து ட்ரேட் இல்லை. பட் அகைன் அப்பர் சைடில் இருக்கிற இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட்ஸ் வந்து தெளிவாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விக்கோட இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட்ஸ் தெளிவாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏரியாஸில் வந்துட்டு ஒரு சின்ன ரிஜெக்ஷன் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் ஓவராலாக பார்க்குறப்ப இந்த ஏரியாஸும் பெரிய ரிஜெக்ஷன் இல்லைங்கிறதுனால நமக்கு ரெண்டு சைட்லையுமே ட்ரேட்ஸ் இல்லை. ஓகே ஃபைன், இது சம்டைம்ஸ் அப்படி தான் இருக்கும். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் குட் பி அரவுண்ட் இந்த ஹைஸ். இந்த ஹைஸ்லேருந்து இந்த ஆர்டர் பாக்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. விச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 50,562 to 50,450. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அகைன் நான் வந்துட்டு இந்த ஹைஸ் வரைக்கும் மொமெண்டம் இருக்கும். அதாவது 50,800 or 850 சம்திங் இந்த ஏரியாஸ் வரைக்கும் மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இதையும் பிரேக் பண்ணாங்கன்னா தான் நான் வந்துட்டு ஃபர்தர்லி ஒரு நல்ல அப்பர் சைடு மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அன்டில் ஆர் அன்லஸ் நான் மார்க்கெட்டில் கொஞ்சம் பீரிஷாக இருக்கேன், மோஸ்ட் லைக்லி இந்த லோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒன்ஸ் நாளைக்கான மார்க்கெட்டை மட்டும் நம்ம கன்சர்னில் எடுக்கிறப்ப ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஹைஸை கட் பண்ணதுக்கப்புறம் விச் இஸ் 50,550, ஸோ இந்த ஏரியாஸை கட் பண்ணதுக்கப்புறம் வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மொமெண்டம் அப் டு 50,800 வரைக்கும். ஸோ விச் இஸ் ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆர் எல்ஸ் நீங்கள் டவுன் சைடில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இப்போதைக்கு இந்த ஏரியாஸில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெண்ட் லைன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். டு பி எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸில் உங்களால் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெண்ட் லைன்ஸை பார்க்க முடியும். ஆர் எல்ஸ் இதை கட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் வந்துட்டு ஒரு டவுன் சைடு மொமெண்டம் பிக் பண்ணலாம் விச் இஸ் கம்ஸ் அரவுண்ட் 50,250 சம்திங் ஏரியா அந்த ஏரியா கிட்ட. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் அப்பர் சைடில் குரூஷியல் பாயிண்ட்ங்கிறது 50,550 அண்ட் டவுன் சைடில் குரூஷியல் பாயிண்ட்ங்கிறது 50,250. ஸோ ஒன்ஸ் 50,550 கட் பண்ணுறப்ப வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மொமெண்டம். ஆர் எல்ஸ் டவுன் சைடில் 50,250 கட் பண்ணுறப்ப வி மே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மொமெண்டம். அண்ட் தட் இஸ் ஃபார் டுடேஸ் வீடியோ. அண்ட் அகைன் நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளாட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட குரூஷியல் பாயிண்ட்ஸை நான் வந்துட்டு இனிமேட்டு இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸாக கொடுக்குறேன். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் போஸ்ட் பண்ணுறேன்னா தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறேன், அப்படி இல்லைனா வேண்டாம். ஓகே ஃபைன், இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். அன்டில் தென், திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.